time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பயனுள்ள தகவலை தான் நம்ம வீடியோ மூலமாக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் இறந்தவரின் குடும்பங்கள் உறுப்பினர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் யாரெல்லாம் வந்து இது பெற முடியும், எப்படி வந்து இது சாத்தியம் சொல்லிட்டு முழு தகவலை இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் இந்த 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மத்திய அரசு சார்பில் வங்கிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள 330 ரூபாய் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனாவால் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெற முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது கொரோனாவால் இறந்தவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதை பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2015 மே 9 வங்கிகள் வாயிலாக பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா என்ற விபத்து காப்பீட்டு திட்டமும், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திட்டமும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற ஆயுள் காப்பீட்டு திட்டமும் மத்திய அரசு சார்பில் துவங்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து காப்பீட்டு திட்டமாக தான் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த விபத்து காப்பீட்டில் 18 முதல் 70 வயது உடையவர்கள் விபத்தில் இறந்தால் 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வந்து குடும்பத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவில் இறந்தவங்களும் இதில் வந்து சேர்க்கை தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் எந்த ஒரு காரணத்தாலும் இறந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு முறை வங்கியில் இதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விட்டால் ஆண்டுதோறும் வங்கி கணக்கில் இருந்து அதற்கான காப்பீட்டு ப்ரீமியம் வந்து தானாக எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 330 ரூபாய் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துப்பாங்க. இறந்து 45 நாட்களுக்குள் அந்த வங்கி கிளைகளில் காப்பீட்டு தொகையை பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் இறந்து 45 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இது விண்ணப்பிக்க முடியாது, 45 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட முன்னோடி வங்கி அதிகாரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளின் விண்ணப்பதாரர்களின் கணக்கில் இருந்து 330 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்திருந்தீங்கன்னா அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 330 ரூபாய் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் இணைந்தவர்கள் கொரோனா பாதிப்பால் இறந்தாலும் காப்பீட்டு தொகையான 2 லட்சம் ரூபாய் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆண்டு ப்ரீமியம் கட்ட தவறி இருந்தால் இதற்கு தகுதி பெற முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சப்போஸ் அந்த வருஷத்துக்கு அந்த 330 ரூபாய் நீங்கள் கட்டலை அப்படின்னா, நீங்கள் சேர்ந்திருந்தும் கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதும் 18 முதல் 50 வயது உடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். 50 வயதிற்குள் இணைந்தவர்கள் 55 வரை நீட்டித்துக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா பாதிப்பால் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள் வங்கி கிளைகளை அணுகி காப்பீட்டுத் தொகையை பெற விண்ணப்பித்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் வந்து யார் வந்து கொரோனாவில் இறந்தாங்களோ அவங்களுக்கு ஆயுள் காப்பீட்டு தொகை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது புதியதாக வந்து இந்த திட்டத்தில் இணைய போகிறீங்கன்னா வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டேட்டா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு யாருக்கா ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் வந்து சேர்த்தே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எலிஜிபிள்ஸ் நீங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காப்பீட்டு தொகை வந்து பெற்றிருக்க முடியும். என்ன ஸ்கீம்னே தெரியாமல் ஒரு சில பேர் வந்து இன்சூரன்ஸ் வந்து வருஷம் வருஷம் கட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளாரிஃபை பண்ணி வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பெற்றுக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.